வணக்கம். நான் உங்கள் வெற்றிச்சுடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன், சூப்பராக இருக்கணும். இன்றைக்கி நான் தஞ்சாவூருக்கு சோலன் கார்ஸுக்கு வந்திருக்கேங்க. சோலன் கார்ஸில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நண்பர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார், ஒரு கார் டாட்டா சஃபாரி கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ இன்றைக்கி பாருங்கள், யதார்த்தமாக வந்தேன், டாட்டா சஃபாரி. அதனால தான் சொல்கிறீங்க, சொல்லுவாங்க கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம அம்மா எந்த மாதிரியான கேட்டுக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரியான தேடுதலில் பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் நம்ம யாராச்சும் ஒருத்தர் கேட்டிருப்போம், அவங்களுடைய அந்த வண்டி அங்கே நிற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டில் டஸ்டர் பார்த்துருக்கோங்க, டஸ்டர் ஒன்று நிற்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்து இது டாட்டாவில் ஜஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க, இது டாட்டா ஜஸ்ட்டு. அடுத்து ஒரு குயிட்டு, இது அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பலேனோ நிற்கிதுங்க, ஆமாம் மாருதி சுசுக்கி பலேனோ நிற்கிது. அடுத்து ஒரு வெண்டோ, வெண்டோவும் அட்வான்ஸ் ஆகிடுச்சான். அடுத்து வந்து டாட்டா மான்சா, டாட்டா மான்சா ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. பட் இதில் வந்து ரெட் கலர் இருக்குது, ஒயிட் கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே ஒரு ரெட் கலர் இருக்குது. ஸோ இந்த காருடைய அப்டேட்லாம் லைட்டாக நம்ம சுற்றி பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் வேகமாகவும் இந்த டைம் வந்து கொஞ்சம் குயிக்காகவும் இந்த வீடியோஸ்லாம் முடிக்க பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு நல்ல காரை வாங்குறதுக்கு நம்மளுடைய சேனல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன இதயத்துக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். வாங்க இந்த டாட்டா சஃபாரியே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். டாட்டா சஃபாரி டிஎன் நம்பர் பாருங்கள், 51 சிங்கிள் ஓனருங்க, 7000 நம்பரு. சூப்பராக இருக்குது வண்டி குவாலிட்டி. பட் நான் என்ன ஓட்டியாக பார்க்குறேன், அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டாட்டா சஃபாரி வேணும்னா வந்து ஓட்டி பாருங்கள். இது வந்து எப்படின்னா 2008 சிங்கிள் ஓனர், 200,000 கிலோமீட்டர் ஓடிருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக ஒரு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் சுற்றி பார்த்துருவோம், வாங்க அதுக்கப்புறம் தான் விலையை பார்க்கலாம். 2008 சிங்கிள் ஓனர், 200,000 கிலோமீட்டர் ஓடிருக்குங்க டாட்டா சஃபாரி. அப்படியே பாருங்கள் வீல் பேஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய வீல் பேஸை போட்டிருக்கான். இது வந்து தேர் ஆக்டிவில் பண்ணியிருப்பாங்க. அப்படியே நம்ம வந்து இன்டீரியருக்குள்ளே போவோம். இன்டீரியரும் பாருங்கள், ரொம்ப க்ளீனான ஒரு இன்டீரியராக தான் இருக்குது. அப்படியே பார்த்துவாங்க, இதில் டாப் ஏசிலாம் இருக்குது, உங்களுக்கு ஒர்க்கிங் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டாப் ஏசிலாம் இருக்குது. சீட் கோர்ஸ் பாருங்கள், டேஷ்போர்ட் அப்படியே பாருங்கள், சென்ட்ரு வியூவும் பாருங்கள், சென்ட்ரு ஏசி. 7-seater தான், பட் 7-seater கிடையாது, 5+2 அப்படி தான் சொல்லலாம். இந்த வியூவிலையும் பாருங்கள், டாடா சஃபாரியெல்லாம் ஒரு காலத்தில் பெரிய விஐபி ரேஞ்ச், இனோவா மாதிரி இன்றைக்கி. என்னங்க டாடா சஃபாரியை பார்த்துருப்பீங்க, நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. 2008 டாடா சஃபாரி டிகோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினுங்க, 2.2 விவிடி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜியில் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கம்பெனி சர்வீஸ் அங்கே அந்த வண்டி, சிங்கிள் ஓனர், 200,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, 385,000 விலை கோர் பண்ணுறாங்க டாட்டா சஃபாரிக்கு. 2008 மாடலுக்கு 385,000. ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கங்க, கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கீழே கொடுத்துருக்கேங்க. பழைய குரூப் ஒரு 1000 பேர் இருக்காங்க, இப்போ புதுசாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி இதில் ஒரு 7 பேர் இருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்கலாம், வாங்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டில் டஸ்டருங்க, நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறது, கிராச்செலாம் ரொம்ப பெரிய இதில், டென்ட்டு ரொம்ப பெருசாக இல்லை, வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க. டயர் பாயிண்ட்டும் பார்க்கையில் நல்லாயிருக்கு, ரெண்டுமே புது டயர் பாயிண்டில் தான் இருக்குது. கார் நல்லா கண், 13-14 2013-14 இது டீசல் சில்வர் கிரே. 88,000 கிலோமீட்டர் ஓடிருக்காங்க, ரெண்டு ஓனரு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு இதோடைய விலையை பார்த்தா தான் அதுக்கு ஒருத்தான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்ப்போம். வண்டியுடைய குவாலிட்டி பாருங்கள், இது வந்து RX-ZAங்க, டாப் மாடலாங்க. இது டென்ட் கிராச்சஸ்லாம் ரொம்ப இல்லை, அலாய்வில் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு டோருடைய ஓப்பனிங் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி டேஷ்போர்ட் நீங்கள் பார்த்தா தெரியுங்க. இதில் டபுள் ஏர் பேக் வந்துடுது, இன்ஃபில்ட் மியூசிக் சிஸ்டம், ஏசி இதெல்லாம் பக்காவாக இருக்குது. சீட் கோஸ் நல்லா பார்க்கையில் குவாலிட்டியாக இருக்குதுங்க. வாங்க அடுத்து நம்ம பேக் டோர் பார்ப்போம். பேக் டோரும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாம் அருமையான குவாலிட்டி, ஏசிக்கான அந்த இது வச்சுருக்காங்க பாருங்களேன், நல்லா இருக்குது. சீட் கோர் பக்கா குவாலிட்டி இருக்குங்க. டஸ்டர் உண்மைக்குமே வந்து ஒரு குவாலிட்டியான கார் தாங்க. இதில் டிவி வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா மேலே. ஸோ டிவி இருக்குது. டயர் பேண்ட்லாம் பாருங்கள், புது டயர் பேண்ட்டு தான், குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குங்க. அது RX-ZAட்டு TCI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ஸு, சென்னை நம்பராக தான் இருக்குது. TN-1 42-51 வண்டி இருக்குது, சூப்பராக இருக்குங்க, குவாலிட்டியாக இருக்குது.
இல்லை டாப் மாடலில் ரிவர்ஸ் கேமரா வந்துடுது, ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்துடுங்க, பார்க்கிங் ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்துடுது, பேக் வைப்பர் வருது. இதெல்லாம் ரொம்ப பெருசாக தேவைப்படாது நம்மளுக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன பேட்ச் மாதிரி இருக்குது, யாரோ கொண்டாந்து நல்லா சைடில் சொருகி விட்ருக்காங்க. ஸோ அது ஒரு மைனஸ்ஸு. மற்றபடி கார் நல்லாயிருக்கு. ஓகேங்க, ரெனால்ட் டஸ்டரு பக்கா இருக்குது, நல்லாயிருக்கு. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதில் வந்து குறையும் கிடையாது. இதுவுமே கம்பெனி சர்வீஸுன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெனால்ட்டு டஸ்டரு ஆர்எக்ஸ் செட்டு டாப் மாடலு. இது பார்த்தீங்க அப்படின்னா 88,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சிங்கிள் ஓனருங்க. விலை 475,000 விலை கோர் பண்ணுறாங்க. குவாலிட்டியான கார் தான், ஃபினான்ஸ் வசதியும் இருக்குது. தஞ்சாவூரில் சோலன் கார்ஸில் இருக்குது. அடுத்த ரெனால்ட் ட்வீட்டு, இது வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஆகிருக்கு. சில நேரத்தில் ஃபைனான்ஸ் பிரச்சனையோட சில நேரங்களில் ரிஜெக்ட் ஆகும், பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் மட்டும் தரேன். கார் ரொம்ப குவாலிட்டியான காரு, டீட்டெயில்ஸ் மட்டும் தரேங்க. இது ஆர்எக்ஸ் டீங்க. 2021 பெட்ரோல் இன்ஜின், ரெட் கலருங்க. 8,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்காங்க, சிங்கிள் ஓனரு. 488,000 விலை கோர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள். இது அட்வான்ஸ் ஆயிடுச்சான், பட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. சில நேரத்தில் வந்து அட்வான்ஸ் ஆனாலும் ஃபைனான்ஸ் பிரச்சனையில் ரிஜெக்ட் ஆகும். அடுத்த ஜஸ்ட்டுங்க, செம்ம கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சாங்க. அங்கேருந்து வந்தோடனே இந்த கலரை பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு. எம்மாங்க குவாட்டர் ஜெட் இன்ஜினாங்க, செம்ம குவாலிட்டி. 2015 சின்ன டீசலு, சிங்கிள் ஓனருங்க. 100,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அடாடாடா, தெளிவாக இருக்குங்க அப்படி. ஸோ வாங்க, இருந்தாலும் நீ வந்து முகத்தை காட்டிக்கிட்டே வந்து தெளிவாக இருக்குன்னு சொல்லு. ஆனால் ஒழுங்காக எக்ஸ்டீரியர் இன்டீரியர் காட்டப்பட்டேங்கிறேன்னு நீங்கள் கோவப்படக்கூடாது. நம்ம இப்போ பார்த்துருவோம் எக்ஸ்டீரியர் இன்டீரியர். சிங்கிள் ஓனரு இது ஓகேங்க. ப்ளூ கலருங்கிறனால அப்படியே பக்காவாக இருக்கும், பட் ஆனால் இதில் தான் ஒரு இது இருக்குது, கிராச்சஸ் ரொம்ப இல்லைங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் முகப்பில் பார்த்துருக்கேன், அதனால் தெரியல, பட் கிராச்சஸ் இல்லை. ஜஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்படியே பவர் விண்டோ, ஏர்பேக் இல்லை வரல, பட்டு மியூசிக் சிஸ்டம் இவங்க டிஸ்பிளே போட்டிருக்காங்க, கலர் டிஸ்பிளே. சீட் கோர் பக்கா குவாலிட்டி. 2015 தாங்க உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடலுங்க, குவாலிட்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. மேனுவல் கியர். அடுத்து வாங்க பேக் டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேக் டோர் மேனுவல் விண்டோ தாங்க, MX சொன்னாங்களே. ஸோ வாங்க, டயர் பேண்ட் பார்த்துங்க, அலாய் வீல் கிடையாது, ஸ்டீல் வீல் தான். ஆனால் டயர் பேண்ட் புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குங்க. அப்படியே வாங்க இந்த வியூவில் இப்போ பார்த்துருவோம். XT XM போட்டிருந்தாங்க. XT சிங்கிள் ஓனரு, 66. இந்த சைட்லையும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் தீமும் மேலே உள்ள ஒயிட் தீமும் நல்லாயிருக்கும். இப்படி பாருங்களேன், மேலே ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வியூவிலையும் பாருங்கள், ப்யூர் ப்ளூ இல்லாமல் ஒயிட் கலர் தீம் கொடுத்துருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ வாங்க இதோடைய விலையை பார்த்துருவோம். 2015 டீசல் குவாட்டர் ஜெட் இன்ஜின், XT இதில் XM போட்டிருந்தாங்க. இதில் போட்டிருக்க டச்சு டிஸ்பிளே போட்டிருக்காங்க, 4 டயர் பிராண்ட் டயர், நியூ டயர் போட்டிருக்காங்க. 100,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சிங்கிள் ஓனருங்க. விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னா 458,000 விலை கோர் பண்ணுறாங்க. 458,000 நெகோசியபிள் ரேட்டு தான், மார்க்கெட் ரேட் உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் விலை இன்றைக்கி யாருமே வந்து மாற்றியெல்லாம் போட முடியாது. அது மாதிரி வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் வசதியும் உண்டு. ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பலேனுங்க, இங்கிட்டு ப்ளூ கலர் கண்ணை பறிக்குது, இங்கிட்டு ரெட் கலர் கண்ணை பறிக்குது. அருமையான கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது, ஆல்டர்னேட் டயர் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் அலைவில் பயங்கரமாக போட்டிருக்காங்க. கார் கண்ணை பறிக்குது பார்த்தீங்களா, வீடியோவில் உங்களுக்கு கண்ணை பறிக்கும். 2018 டெல்டாங்க, பலேனோ டெல்டா 2018 ரெட் கலர், 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்காங்க. கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர், ஆனால் கார் வச்சுருந்து யாரோ யங்ஸ்டர் தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள், செம்ம. ஸோ சிங்கிள் ஓனரு. விலையும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்குது, மார்க்கெட் விலை தான். வாங்க என்னென்னு பார்த்துருவோமே, எக்ஸ்டீரியர் பார்த்துட்டோம்னா அதோடைய விலையும் தெரிஞ்சிடலாம், ஃபைனான்ஸ் வசதியும் உண்டு. வாங்க. ஸோ ரெட் கலரில் ஒரு கார் வாங்கணும்னா, பலேனோ வாங்கணும்னா இந்த கார் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அலாய்வில் பார்த்துக்க இல்லையா, இந்த அலாய்வில் எனக்கு பேர் தெரியலைங்க, பட் நான் பலூன் அலாய்வில்னு பேர் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், MRF டயர் போட்டிருக்காங்க, தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். பாரு இந்த டயருடைய பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் இருக்கும், ரொம்பலாம் இல்லை. ஃப்ரண்டில் ஒரு 75% இருக்கும். அப்படியே நம்ம வந்து பவர் விண்டோ, பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சென்ட்ரல் லாக்கு, இன்ஃபோல்ட் அவுட்ஃபோல்ட்டு மிரரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
கீழே வந்து ப்ளூ கலர் ஆம்பியன்ஸ் லைட் போட்டிருக்காங்க. டபுள் ஏர் பேக் வந்துடுது. டெல்டா வேரியன்ஸுங்கிறனால ஓரளவுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுது. டேஷ் கேம் வச்சுருக்காங்க. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அப்படியே டேஷ் போர்டை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அப்படியே நீங்கள் உள்ள சீட் கோசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே வாங்க, சைடு வியூ போயிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கியர் லிவர்லாம் பாருங்கள், அதோடைய யூசேஜ் உங்களுக்கு தெரியும். இங்கேயும் இதோடைய யூசேஜ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி டோர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸு ட்யூட்டர்ஸ் எல்லாமே வந்துடுது. ஓகே, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படியே வாங்க, நம்ம அவுட்லுக் பார்த்துருவோம். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அப்படியே உங்களுக்காக ஒரு வியூ ஸ்லோவாக, பட் நல்ல ஒரு இளைஞர் தான் யாரோ வச்சுருக்காங்க, யங்ஸ்டர்ஸு. அடுத்து இந்த வியூ பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னங்க பலேனோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம காரு. பட் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் ரசிக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் செட் ஆகும். நல்ல கலரு, நல்ல டயர் பண்ண போடுவா, சூப்பராக அதாவது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த காரை வச்சுருந்தவர் நேசிச்சு தான் அந்த வண்டியை வச்சுருந்துருக்காரு. பட் எதனால் கொடுக்குறாருன்னு தெரியல, சிங்கிள் ஓனர் தானே. ஸோ 2018 பெட்ரோல் இன்ஜினுங்க, டீசல் கிடையாது, பெட்ரோலு. நான் இவ்வளோ நேரம் டீசல்னே நினச்சிட்ருக்கேன். டெல்டா வேரியன்ஸ் நான் அதை டேப்லேயே எழுதியிருக்காங்க, நான் அதை பாருங்கள் உங்களுக்கு சொல்லலை. அவ்வளோ வெயில் ஓவராக இருக்கா, மண்டை காய்ச்சலாக இருக்குது. வேற ஒன்றும் 55,000 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். விலை எவ்வளோ கூட பண்ணுறாங்கன்னா 615,000 ரூபா விலை கூட பண்ணுறாங்க. 615,000 நெகோசியபிள் ரேட்டு தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கெல்லாம் நம்ம வந்து யார்கிட்டையும் காசுலாம் வாங்குறது இல்லைங்க. அதனால் இது வந்து விளம்பரமாக நீங்கள் கருதாதீங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் என் கார் இருக்குது அப்படின்னு ஒரு உங்கள் கைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு பாலமாக தான் நீங்கள் என்னை பார்க்கணுமே தவிர, நான் வந்து ஒரு விளம்பரம் பண்ணலை. இதெல்லாம் விளம்பரமே கிடையாது. யூஸ்டு கார் மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் போய் சுற்றி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எப்படி டைம் எடுத்து போய் சுற்றி பார்ப்பீங்க? அந்த கேப்பை ஃபுல் பண்ணுறதான் என்னுடைய வேலை. ஸோ அந்த இடத்த நான் வந்து உங்களோட வச்சு நான் உங்களோட கனெக்டிங் ஆகிறேன். இதுதான் நம்மளுடைய மெயினான மோட்டோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வெண்டோ, இதுவும் அட்வான்ஸ் புக்காக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன், சரிங்களா? இது ஃபோக்ஸ் ஒன் வெண்டோவில் வந்து ஹைலைன் மாடலுங்க, ஆட்டோமேட்டிக் காரு. கார் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியரு, மேனுவல் கியர் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கு. இது பார்த்தீங்கன்னா 2014 சில்வர், 125,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரெண்டு ஓனருங்க, ரெண்டு ஓனரில் இருக்குது. விலை எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 497,000 ரூபா விலை கூறு பண்ணுறாங்க. நெருக்கி 4-5 லட்சம் ரூபாய்ட்டு வந்துருக்கு. 497,000 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் புக்காகிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த கார் வேணும், ஆட்டோமேட்டிக் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும், கேட்டுக்கோங்க. அடுத்து என்கிட்ட எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, மான்சா இருக்கா, மான்சா இருக்கான்னு. மான்சா இருக்குது. ஒயிட் கலர் நிறையா கேட்டீங்க, இங்கே ஒரு ரெட் கலர் இருக்குது. ஆனால் கார் பார்க்கல, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆமாம், பெரிய டென்ட்டு கிராச்செலாம் இல்லை. சைடில் சின்ன சின்ன மைனூட்டான கிராச்சஸ் இருக்குது, பட் ரொம்ப இல்லை. வண்டியான குவாலிட்டியாக இருக்குங்க. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேக்கில் புது டயர் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஒரு 20% இருக்கும். பேசுறியே தவிர அந்த காரை காட்ட மாட்டேங்கிறீன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா மான்சா 2011. ஆக்சுவலாக இது பெட்ரோலுங்க. பெட்ரோலா? அது பெட்ரோலாங்க. டாட்டா மான்சா பெட்ரோல் 2011, ரெண்டு ஓனரு, 75,000 கிலோமீட்டர் வாங்க ஓடிருக்காங்க. பெட்ரோல் இன்ஜின் எவ்வளோ லிட்டர் கொடுக்கும்னு கேட்டுக்கிறேன். ஸோ வாங்க, இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம லைட்டாக பார்த்துட்டு விலையும் பார்த்துருவோம். டீசல்னு நினச்ச பெட்ரோலா? டாட்டா மான்சா. ஆ, டீசல் கேட்டுக்கிருந்தீங்க, டீசல் இல்லைங்க, இது பெட்ரோலுங்க. ஓகே, இருந்தாலும் பெட்ரோல் வாங்குறதுக்கான ஒரு இது என்னதுன்னா, நம்மளுக்கு வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப பண்ண தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நினச்ச நேரத்தில் வண்டியை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இப்போ உள்ள எல்லா டீசல் காருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியான கார் தாங்க. யாரும் வந்து டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் கம்பேரிசன்லாம் பண்ணுற அளவுக்குலாம் இல்லைங்க. ஒவ்வொன்றுக்கும் தேவை, அதோடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ பெட்ரோல் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா 14 வரைக்கும் கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு. கேட்டேன் எவ்வளோ ஒரு கொடுக்கணும், ஏன்னா பெட்ரோல் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு சூப்பராக இருக்குங்களா? டேஷ்போர்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா குவாலிட்டியாக தான் காட்ட முயற்சி பண்ணுறேன். நீங்கள் வெறும் இங்கே ஒரு கார் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அந்த கார் எப்படி இருக்குது நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு முடிவோடு நீங்கள் வரலாம். அந்த வகையில் எல்லாமே முடிஞ்சளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய இல்லை இந்த விஷயத்தில் நீ மிஸ் பண்ணுற அப்படின்னு மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லலாம், தவறு கிடையாது. அப்படியே வாங்க, இந்த பேக் வியூலையும் பாருங்கள். வண்டி நம்பர் வந்து TN 49ங்க, TN 49 77 14. ஸோ தஞ்சாவூர் நம்பர் தான், லோக்கல் தான். அப்படியே வைட் ஆங்கிளில் காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, டாட்டா மான்சா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சுத்தராட கேமரா வச்சுக்கன்னு நினைப்பீங்க.
முடியலைங்க. ஒருத்த கையில் கேமரா பிடிச்சிக்கிட்டு, ஒருத்த கையில் செல்ஃபோனில் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டு, எல்லாமே வந்து ஒன்று ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு அந்த ஒரு இது இருக்குல்ல மக்களோட கனெக்டிங், நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் பேசல, இன்னமும் உண்மைக்குமே ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஃபீல் ஆகும். அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட கனெக்டிங் ஆகல, நிறைய கருத்துக்கள் கேட்க வேண்டியது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து காசு கொடுத்தா கூட சில நேரத்தில் வாங்க முடியாதுங்க. ஸோ இந்த மாதிரி என்ன, அதுக்காண்டி தான் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம். என்ன தான் கஷ்டப்பட்டாலும் மக்களோட கனெக்டிங் ஆகணுட்டு. சரி, ரொம்ப பேசாமல் டீட்டெயில் சொல்கிறா அப்படின்னு எனக்கு கேட்கலாம். 2011 பெட்ரோலுங்க, 75,000 கிலோமீட்டர் ஓடுது, 2 ஓனரு. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணானா, 2,45,000 விலை கோர் பண்ணுறாங்க, 2,45,000 விலை கோர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கார்ஸுடைய அப்டேட்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம வீடியோவுக்கு ஒரு பெருசாக ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த சின்ன இதயத்துக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல காரை வாங்குறதுக்கு நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இங்கே போட்டிருக்க கார்ஸ்லாம் விளம்பரம் கிடையாது. நம்மளுக்கு யூஸ்டு கார் மார்க்கெட்டில் என்னென்ன கார்ஸ்லாம் என்னென்ன ரேட்டில் அவைலபிளாக இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸோ இது சோலன் கார்ஸ், தஞ்சாவூரில் இருக்குங்க. தஞ்சாவூர்லேருந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை போகிற ரூட்டில் பைபாஸில் பாலத்துக்கு மேம்பாலத்துக்கு கீழே இருக்குது. காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து அஸ்வின் கார்ஸுடைய வீடியோஸ் வரும். நான் இன்றைக்கி தஞ்சாவூர் வந்திருக்கேன், முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவேன். ஸோ இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.